Hello friends, welcome back to my channel Nafi Vlogs Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட ஃபுல் டே ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வர்க்கிங் டேவா இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையிலேயே கிட்ஸுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் போனோம். நாங்கள் போயிட்டு ஒரு ஹோம் டூர் எடுத்தேன். நியூ ஒரு ஹோம் டூரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக போனது. அந்த ஹோம் டூர் வீடியோவும் இந்த வீடியோலேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை ஒரு பாக்ஸில் நான் தனியாக எடுத்து வச்சுக்குவேன். எதுக்குன்னா காய்கறி கழுவுறதுக்கு, கீரை அந்த மாதிரி கழுவுறதுக்காக நான் தனியாக எடுத்து வச்சுக்குவேன். யூஸ்வலாக நாங்கள் வந்துட்டு வடித்த சாப்பாடு தான். ஸோ நான் சாப்பாடு இப்போ ஒரு சைடு வச்சுட்டேன். மார்னிங் சமைக்கிறதுக்காக, இன்றைக்கி சமைக்கிறதுக்காக காய் எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டார். அப்புறம் பால் இதெல்லாமே நான் முதலே ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நாங்கள் அன்னைக்கு காய்கறி அன்னைக்கு வாங்கிக்கிறது, ஏன்னா பக்கத்துலேயே எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் அப்பத்தி காய்கறி அப்பப்போ வாங்கி தான் சமைச்சிக்கிறது. வெங்காயம் தக்காளி யூஸ்வலாக எப்போவுமே இருக்கும், தீர்ந்துருச்சு அப்படின்னா உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறது, அந்த மாதிரி தான் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது இல்லவே இல்லை. என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் பார்த்தீங்கன்னா காய் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நானும் வாங்கியும் வைக்க மாட்டேன். இப்போ அந்த தண்ணியிலேயே வந்துட்டு கேரட்டை நான் போட்டு ஒரு உரமாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மார்னிங் டீ குடிக்கலைன்னா ஒரு ஒர்க்குமே ஓடவே ஓடாது. அது என்னமோ எனக்கு தெரியல. நான் வந்துட்டு டீ குடித்தா மட்டும்தான், இல்லை அப்படின்னா அன்றைக்கி ஃபுல் டே எனக்கு தலைவலியாக இருக்கும். அதுக்கு டீக்கு அடிக்ட் ஆகிட்டனோ என்னன்னு தெரியல. இன்றைக்கி மார்னிங் ட்ரிங்க்கு பாப்பா ரெண்டு பேர்த்துக்கு ஹஸ்பண்ட்க்கு எங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மார்னிங்கில் ஏதோ ஒரு ட்ரிங்க் நாங்கள் எடுத்துக்குவோம். ஒன்று மோராக இருக்கும், இல்லை ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸு, அந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் ஐட்டம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நான் பாப்பாவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன். ஏன்னா மார்னிங்கில் பாப்பாவுக்கெல்லாம் பால் கொடுக்கறது அந்த மாதிரி பழக்கம் இல்லை, ஃபஸ்ட்டில் இருந்தே நான் கொடுக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகி மாவில் இடியாப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவு எடுத்து வச்சிட்ருக்கேன். அதோடு சேர்ந்து கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. ஏன்னா அரிசி மாவு சேர்த்தா மட்டும்தான் கொஞ்சம் நல்லா டைட்டாக கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக அரிசி மாவு அப்புறம் உப்பு போட்டுட்டு தென் நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் நம்ம பிசையலாம். அந்த கேப்லேயே வந்துட்டு சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வடிச்சிக்கிறேன். நான் இந்த மாதிரி சிங்க்கிட்ட இந்த மாதிரி வச்சு தான் வடிப்பேன். இந்த மாதிரி டெய்லி நீங்கள் வடிக்கும் போது இந்த சிங்கில் அந்த தண்ணியை ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரப்பம்பூச்சி வரவே வராது. அதனால் நான் வந்துட்டு சிங்க் பக்கமாக தான் ஊற்றுவேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே வடித்த சாப்பாடு தான், குக்கரில் வைக்கவே மாட்டேன். ரொம்ப ரேரு குக்கரில் வைக்கிறது. ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா மட்டும்தான் வைப்போம், இல்லைன்னா குக்கரில் வைக்க மாட்டோம். இப்போ ராகி இடியாப்பத்தை நல்லா பிழிஞ்சிட்டு நான் இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்க போகிறேன். அந்த டைம்லேயே பாப்பா ரெண்டு பேரும் எழுந்துட்டாங்க. அவங்கள ரெடி பண்ணுறது இது எல்லாமே அந்த ஒர்க் எல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் பண்ணிக்குவார். அவர் வந்துட்டு போய் அவங்கள எழுப்பி விடுறது, போய் ப்ரஷ் பண்ணுங்கள் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்களாவே எல்லா ஒர்க்கும் செஞ்சுருவாங்க. இருந்தாலும் நம்ம வந்துட்டு சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இங்கே நான் ராகி இடியாப்பம் போட்டுட்டு இருந்தேன். சைடில் எங்கள் பாப்பா வந்துட்டு அதை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்கா, பச்சைமாவையே எடுத்து சாப்பிட்டுட்ருக்கா. அவளுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு கேரட் சாதம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பார்த்தா ரெண்டு பேரும் எங்களுக்கு தேங்காய் சாதம் வேணும் அப்படின்ட்டாங்க. கேரட் வேண்டாம், தேங்காய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேங்காய் பால் தானே காலையில் குடிச்சிங்க அப்படின்னாலும் இல்லை எங்களுக்கு தேங்காய் சாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேங்காய் சாதம் செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டு இந்த துருவுற வேலை இதெல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் பண்ணுவார். எப்போவுமே கல்யாணம் ஆனதுலேருந்து இன்ன வரைக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் இந்த நான்வெஜ் வாஷ் பண்ணுறது, இந்த துருவுற வேலை இதெல்லாமே அவர் தான் செய்வார். மார்னிங் கிட்ஸு நான் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா நம்ம அந்த டைமில் சமைச்சிட்ருப்போம், அந்த டைம்லேயே குழந்தைங்களையும் பார்த்துக்க முடியாது. ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாரு. இப்போ கேரட்டை சூப்பராக துருவி கொடுத்துட்டாரு. அது வந்துட்டு கேரட் பொரியலாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுட்டு இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நான் பொரியலுக்குன்னு தனியாக செஞ்ச மசாலா. இந்த மசாலாவோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த மாதிரி பொரியல் வெரைட்டிக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம்.
இதோட ஃப்ளேவர் வந்துட்டு என்னோட கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் நான் அந்த மேகி மசாலா மாதிரி நம்ம வீட்லேயே அரைச்சது தான், நம்ம அந்த மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ணல, கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால அந்த ஃப்ளேவரில் வரும். அதனால் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ தேங்காய் சாதம் கேட்டதுனால மறுபடியும் நான் தேங்காவை உடச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ராகி இடியாப்பம், அப்புறம் அதுக்கு பால் வச்சுருக்கேன், நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். இதை சாப்பிட்டுட்டு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. இந்த சைடு கேரட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் துருவின தேங்காய் இல்லாததுனால டக்குன்னு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டினாவே போதும், நல்லா துருவின மாதிரி கிடச்சிரும். தேங்காவை எடுக்க வரல அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கனாலும் ஈஸியாக வந்துடும். இப்போ தேங்காய் துருவிட்டு சைட்லேயே நான் தேங்காய் சாதமும் செஞ்சுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா குறை குறைன்ட்டு அரைச்சிக்கிட்டிங்கனாவே போதும். அந்த துருவுறது இதில் வச்சு துருவணுங்கிற அவசியம் இல்லை. நான் வந்துட்டு தேங்காய் சாதம் இப்படி தான் செய்வேன். எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு அப்புறம் நிலக்கடலை இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டு செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறது என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஒர்க்கிங் டேவாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக செய்கிறேன். ஏன்னா முடிச்சுட்டு டக்குன்னு சீக்கிரமாக முடிச்சுட்டு என்னோடய ரெண்டு பொண்ணுங்களுக்கும் சடை பின்னி விடணும். சடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக வந்துடுச்சு, முடி நல்லா வளர்ந்துக்குச்சு. அதனால் ரெண்டு கிட்ஸுக்கும் சடை பின்னணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒர்க்காக இருக்குது எனக்கு. ஏன்னா இப்போ தான் நான் பிகினர் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அந்த ரிப்பன் கட்டி எல்லாம் டைட் பண்ணி அவங்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ இதெல்லாம் நான் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணுறது எல்லாமே பாப்பா பண்ணிக்குவாங்க. நான் டிஃபன் பாக்ஸில் மட்டும் போட்டு வச்சுருவேன், மீதியெல்லாம் பேக் பண்ணிக்குவாங்க. நான் இப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு கவுண்டர் டாப்பை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாத்திரம்லாம் அப்படியே எடுத்து சிங்கில் போட்டுட்டு நானும் ரெடி ஆகணும். நானும் கிளம்பிடுவேன். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே என்னையும் கூட்டிகிட்டு போயிடுவார். இன்றைக்கி எனக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சமாக ராகி இடியாப்பமோ அதுக்கப்புறம் கேரட் பொரியல் நல்லா வச்சுருக்கேன். நான் டயட்லலாம் இருக்க மாட்டேன், சாப்பிடுவேன். ஆனால் சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு கம்மியாக சாப்பிடுவேன். டயட்லலாம் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ அந்த ஹோம் டூர் தான் நான் உங்களை ஷார்ட்டாக காமிக்கிறேன். பாருங்கள், வீடு சூப்பராக இருந்தது. கீழே ரெண்டு பெட்ரூம், மேலே ரெண்டு பெட்ரூம், அதுக்கு மேலே ஒரு பெட்ரூம் அப்படின்ட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா டைனிங் ஹால். அது செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அந்த இந்த கல்லில் கொடுத்துருந்தாங்க அந்த கல் செப்பரேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துச்சுன்னா கிச்சனு. கிச்சன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஐலாண்ட் மாதிரி கொடுத்து கிச்சன் செட் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சனாக இருக்குது. சைட்லேயும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக நிறைய ஸ்பேஸ் இருந்தது. ஒர்க் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த ஒர்க் முடிஞ்ச உடனே தான் எங்களுக்கு ஒர்க் வரும். அங்கேயே யூட்டிலிட்டி ஏரியா அந்த மாதிரி தனித்தனியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமு. எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே பாத்ரூம் தான். எல்லா பாத்ரூமே நல்லா பெருசு பெருசாக இருந்தது. இன்னும் மேலே ஒரு பாத்ரூம் நான் காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ பெருசாக இருந்தது. கட்டினா இப்படி ஒரு பாத்ரூம் கட்டணும்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரூம் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு சைஸில் தான் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு இங்கே என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளீனிங்க்காக தான் நம்மளைய கூப்பிட்ருக்காங்க. கஸ்டமர்கிட்ட நானும் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாம் பேசுவோம், என்னென்ன பண்ண முடியும் என்னென்ன பண்ண முடியாது அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன சார்ஜஸ் ஆகும் எல்லாமே பேசிட்டு நாங்கள் வந்துடுவோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற அன்னைக்கு நாங்கள் போய் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளோட டீம் எல்லாருமே போய் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு செலக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நான் இன் ஃபியூச்சரில் வர வீடியோஸ்லாம் சொல்கிறேன். இப்போதைக்கு நாங்கள் போய் கஸ்டமரை மட்டும் பார்த்து பேசிட்டு தான் வந்தோம். விசிட்டிங் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க, விசிட்டிங் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் பேசிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மேலே மாடிக்கு வந்தோம்னா இந்த சைடில் ஒரு ரூம் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு ரூமு. இங்கேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. எல்லா ரூம்லேயும் அதுக்கு ஒவ்வொரு தீமில் கொடுத்துருந்தாங்க. இது கிட்ஸுக்கான பாத்ரூம்னு நினைக்கிறேன், அதனால் கிட்ஸோட தீம்லையே கொடுத்துருந்தாங்க இந்த ரூமில்.
அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயும் இன்னொரு ரூம் இருக்குது. இந்த ரூம் தான் மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ரூமாக இருந்துச்சு. சைடில் கபோர்டுலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. உள்ளே ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி கொடுத்துருந்தாங்க தனியாக. இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய ஹோம் டூர் எல்லாம் பார்க்குறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டோம்னா சப்போஸ் நாளைக்கு நம்ம ஏதாவது இன்ஷால்லா வீடு கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பாத்ரூம் தான் நான் சொன்னது, அவ்வளோ பெருசாக இருந்தது பாத்ரூம் பார்க்கறதுக்கே. என்னமோ எங்கள் வீட்டு ரூம் சைஸ்க்கு இருந்தது இந்த பாத்ரூம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஸ்பேஷியஸாக அவ்வளோ பெருசாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு வந்தோம்னா ஒரு ஹால் இருக்கு. இந்த ஹாலில் இருந்து நம்ம கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம நல்லா வியூ பண்ணலாம் அந்த அளவுக்கு இருந்தது. இதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒரு இந்த ரூம்ல இருந்தும் வரலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில இருந்தும் இப்படி வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா பிளான் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பால்கனி, இங்கே இன்னொரு ரூம் இருக்கு. மொத்தம் மேலே மட்டும் மூணு ரூம் கொடுத்துருக்காங்க, கீழே ரெண்டு ரூமு. இதுவுமே ஒரு சின்னதாக ஒரு ரூம், சூப்பராக இருந்தது இந்த ரூமும். இதுக்கு வந்துட்டு பால்கனி இருக்கு. அப்படியே மேலே வந்தோம்னா இன்னொரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூம் நான் லாக் பண்ணியிருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு மொட்டை மாடி. இது வெளியில் கீழே வந்துட்டோம் நாங்கள். இப்போது வெளியில் இப்படி தான் இருக்குது, சின்னதாக தான் ஸ்பேஸ் இருந்தது. சைடில் வந்துட்டு கார் நிறுத்துறதுக்கெல்லாம் இடம் விட்டுருந்தாங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் விசிட்டிங் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே நம்மளோட ரோல் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். நம்ம வெளியில் இருக்கிற வரைக்கும் ஒரு லேடிஸே இப்போ ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படின்னா வெளியில் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு அப்படியே கெத்தாக ஒரு மாதிரி இருப்பாங்க. நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஒரு கெத்தாக இருக்கும். வீட்டுக்கு வந்தோடனே அந்த நைட்டியை எடுத்து மாட்டிக்கிட்டு உடனே போய் கிச்சனில் வந்துருவாங்க என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நானும் தான் வெளியில் போய் எல்லாம் பார்த்துட்டு வந்த உடனேயே கிட்ஸ் வர டைம் ஆயிடுச்சு. நான் எங்கே இருந்தாலுமே சரி கரெக்டாக அந்த 4 மணிக்கு உள்ளார நான் வீட்டுக்கு வந்துடுவேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ என்னை வீட்டில் விட்டுட்டு அவர் கிளம்பிட்டாரு, வேற ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நான் வீட்டில் இப்போ பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருக்கேன். பாப்பா ரெண்டு பேரும் வந்துருவாங்க. வரத்துக்குள்ளார நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும். நீங்கள் பாத்திரம் கழுவும் போது என்ன செய்வீங்க அப்படிங்கிறத நீங்கள் என் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் பாத்திரம் கழுவும் போது நான் என்ன செய்வேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மக்கிட்ட ரொம்ப நேரம் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கால் பண்ணி நான் பேசுவேன். 2-in-1 ஒர்க்காக முடிஞ்சிடும். அவங்கக்கிட்ட பேசின மாதிரியும் இருக்கும், பாத்திரம் கழுவி முடித்த மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி ஊருக்கு ஃபோன் பண்ணுறது, ஊருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது, ஊரில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ட்டுலாம் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டுக்கிறது எல்லாமே இந்த பாத்திரம் கழுவுற டைமில் தான் நடக்கும். அப்படி இல்லை நம்ம பாட்டுக்கு சைலண்ட்டாக நம்ம பாட்டுக்கு வாஷ் பண்ணிகிட்ருக்கோன்னா நம்ம மைண்டில் 1000 திட்டு ஓடும். அப்படி என்னென்னமோ நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து என்னென்னமோ ஓடிக்கிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே கழுவிட்டுருப்பேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது பாட்டு கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி கழுவுனாலும் எதுவும் தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. குறிப்பாக இந்த பார்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை செஞ்சு முடிச்சுட்டு இருக்கிற கேப்லேயே பாப்பா ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அவங்க வரும்போது நாங்கள் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவாங்க. ஸோ 4 மணிக்குள்ளார நான் எங்கே இருந்தாலும் வந்துடுவேன், எப்படியோ ஒன்று வந்துடுவேன் நான். இப்போ பாருங்கள் பாப்பா ரெண்டு பேரும் வந்துட்டுருக்காங்க. இப்போ உள்ளே வந்த உடனே அவங்களோட ருட்டீன் ஸ்டார்ட் ஆயிரும். பெல்ட் எல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கணும், ஐடி கார்டு எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் இதெல்லாமே எடுத்து வாஷ் பண்ண போட்டுருவாங்க. அதே மாதிரி சாக்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அந்தந்த இடத்துல எல்லாத்தையும் வச்சுருவாங்க. அவங்களோட ருட்டீன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் என்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. பேச ஆரம்பித்தாங்கன்னா எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்கூலில் நடந்தது, வந்தது, போனதுன்னு எல்லாத்தையும் பேசுவாங்க. பெண் குழந்தைங்க அப்படின்னாவே ஒரு இது, ஏன்னா பசங்களை கம்பேர் பண்ணும்போது பெண் குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேசுவாங்க. பசங்க வந்துட்டு அவ்வளோக்கா ஸ்கூல் விட்டு வந்தோடனே அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பெண் குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேசுவாங்க. அவங்க நம்மளை கம்பேர் பண்ணும்போதே தெரியும். இப்போ நம்ம ஹஸ்பண்ட் எல்லாம் பேசுகிறத விட லேடிஸ் வந்துட்டு அதிகமாக பேசுவோம். ஜென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் என்னோடய பொண்ணுங்களும் அப்படி தான் வந்தாங்கன்னா எல்லாத்தையும் A to Z என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சின்ன ஹோம்ஒர்க்லேருந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது நானாக பழக்கப்படுத்தவே இல்லை. நான் ஃபஸ்ட்டில் ஒரு 2-3 நாள் ஏதாவது ஒன்று சும்மா LKG UKGலாம் ஏதாவது ஒன்று
கேட்டிருப்பேன் அவ்வளோதானே தவிர, ஆனால் அவங்களா தான் இதை அப்படியே பழக்கப்படுத்திக்கிட்டாங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே எல்லாத்தையும் சொல்கிறது. உங்கள் கிட்ஸும் எப்படி அப்படிங்கிறத கீழே என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி புக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க, நோட்டு இதெல்லாமே ஏற்கனவே லீவ்லேயே கொடுத்துட்டாங்க. புக்ஸ் மட்டும் ஸ்கூல் ஓப்பன் பண்ண வாட்டி கொடுத்துருந்தாங்க. யூனிஃபார்ம் ஒரு செட்டு, இது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம். இந்த யூனிஃபார்ம் வெனஸ்டே மட்டும் போடணும். அந்த யூனிஃபார்மு ஸ்கூல்லேயே கொடுத்துட்டாங்க. அந்த யூனிஃபார்மு புக்ஸ் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இல்லைனா குளிச்சுட்டு வந்துடுவாங்க. காக்கா குளியல் தான் குளிப்பாங்க ஈவினிங் டைமில். குளிச்சுட்டு வந்தோடனே அவங்களுக்கு ஏதாவது நான் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் அப்படியே இருந்ததுனால எதுவும் செய்ய முடியல, அதனால் சத்துமாவு கஞ்சி தான் வச்சிட்ருக்கேன். சத்துமாவு கஞ்சி வச்சு ரெண்டு நாங்கள் மூணு பேருமே குடிச்சிட்டு நிறைய பேசுவோம், பேசிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் அவங்க டியூஷன் கிளம்பிடுவாங்க. டியூஷன் முடிச்சுட்டு அரபி கிளாஸ் ரெண்டுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 7:30 ஆயிரும். 7:30 வரைக்கும் நம்மளோட ரொட்டீன், நம்மளோட ப்ரேயர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எனக்கு போய்கிட்டே இருக்கும். இதுதான் எங்களோட சிட்சாட் டைமு, நிறைய பேசுவோம். இந்த சத்துமாவு குடிக்கிறதெல்லாம் எங்கள் பாப்பாவுக்கு கொஞ்சம் பிடிக்காது தான், நான் கம்பல் பண்ணுறதுனால குடிக்கிறாங்க, இல்லைன்னா குடிக்க மாட்டாங்க. குடிச்சிட்டு டியூஷன் கிளம்பிட்டாங்க. ஃபைனலாக என் கிச்சன் இப்படி தான் இருக்குது. மறுபடியும் நைட்டுக்கு தான் நான் என்ட்ரி ஆவேன். நைட்டுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி தான் செஞ்சுருக்கேன். தக்காளி சட்னியில் நிறைய கறிவேப்பிலை போட்டு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் தோசை செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நைட் டின்னர் இது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நஃபி விலாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.